Hi friends, welcome to our channel. In the mala time ku idama oru super ana nandu soup dhaan paakaporom. Romba romba simple a senjiralam, sama taste a irukum. Vaanga indha soup eppadi seiradhunu video la paakalam. Adukku aduppla oru kadai vechukonga. Adhula 2 tablespoon alavukku enna seithikalam. Enna nalla soodagatum. அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை 1-2 தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க 1/2 கிலோ நண்டுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு 1/2 கிலோ எடுத்துக்கேன் நண்டு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா நண்டு வதங்கி வரணும் இந்த அளவு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் திரும்பவும் நல்லா mix பண்ணி விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது தான் நண்டோட ஸ்மெல் இல்லாம இருக்கும் இதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ தண்ணி சேர்த்திர கூடாது மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரக தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேற எந்த மசாலா பவுடரும் வேண்டாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம பெப்பரும் சேர்த்துவோம் அதனால மிளகாய் தூளும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மூடி வச்சிரலாம் இப்போ பாருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல மசாலாலாம் mix ஆயிருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்தணும் நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் இது குக்கர்ல வைக்கணும்ங்கற அவசியம் இல்ல அப்படி வெச்சாலும் ஒரு விசில் போதும் வெந்துரும் நான் இன்னைக்கு கடாயிலேயே வேக வச்சிரறேன் பாருங்க அவ்ளோதான் சூப்பரான சூப் ரெடி ஆயிருச்சு ஒரு 15 நிமிஷத்திலேயே நண்டு நல்லா வெந்துரும் ரொம்ப சீக்கிரமே வெந்துரும் வேற எந்த கரம் மசாலாவும் தேவையில்லை இந்த மாதிரி செய்யும்போது தான் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த மழை சீசன்ல விடாம பிடிச்சிட்டு இருக்கிற சளியை போக்குறதுக்கு சூப்பரான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த சூப்ல கடைசியா கொத்தமல்லி தழையும் பெப்பர் பவுடரும் போட்டு நீங்க சர்வ் பண்ணனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching